ஸ்ரீராம் அவன் ஃபேக்டரியில இருந்து உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண ட்ரை பண்றான். எஸ் சார், நாங்க மேனேஜரை கில் பண்ணது இப்போ வர்க்கர் சைடுல பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை யூஸ் பண்ணி எங்களை டிஸ்மிஸ் பண்ண ஸ்ரீராம் ஹைகோர்ட் லெவலுக்கு மூவ் பண்றான். யா ஹைகோர்ட் என்ன, ஐநா சபைக்கே போனாலும் அவனால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ உங்க ஸ்டேட் யூனியன் லீடர் பேர் என்ன? எத்ராஜ் சார். எத்ராஜ், கேட்ச் ஹிம் ஆன் தி ஃபோன். ஒன்னு ஒருத்த வேண்டாம் சொல்றானோ, நம்ம குருடனா இருக்கணும் இல்ல அவன்கிட்ட சம்திங் ராங் இருக்கணும். ஒருவேளை உன் லவ் ட்ரூ இல்ல நினைக்கிறானோ? நீ பாட்டுக்கு உனக்கு ஏண்டா இவ்வளவு நாளா பேண்டு? ஹலோ அங்கிள். நீ யா? அஜய் பிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களை தான் கவுக்கணும். யாரு மணி? எனக்கு தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். ஆமா, இது என்ன அங்கிள், ஊரா கேரியரா? இதான் என் சாப்பாடு கேரியர்மா. மை காட், இவ்வளவு கம்மியாவா சாப்பிடுறீங்க, அதான் இவ்வளவு எழைச்சிட்டீங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுங்க. வாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், எனக்கு 1 crore பாலிசி எடுக்கணும். 1 crore? சோனியா, சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அங்கிள், அதை டீடைல்ஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மெயின் நாமினி, எனக்கு அப்புறம் இந்த பணம் யாருக்கு போய் சேரணும்னா, அஜய். அஜய்? எஸ். அஜய். அங்க அப்பா பேரையும் எழுதிக்கோங்க, பத்மநாபன். பத்மநாபன்? எஸ். அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க, 13B புத்தா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், மெட்ராஸ். அது என் அட்ரஸ், அஜய் என் பையன். கரெக்ட். கரெக்ட் அங்கிள். உங்க அளவுக்கு உங்க சன் ஷார்ப்பே இல்ல. ஏன் அங்கிள், உங்க பையனை நீங்க லவ் பண்றீங்களா? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? நான் யோசிக்காமலேயே உங்க பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் கலாட்டா பாட்டி, அதனால என் லவ்வையும் அவர் விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்காரு அங்கிள். நீங்க தான் என் ட்ரூ லவ் பத்தி அவருக்கு எடுத்து சொல்லணும். நான் உனக்கு அப்பம்மா. எனக்கு மாமா தானே அங்கிள். நான் உங்க சன்னை ஏன் லவ் பண்றேங்கிறதுக்கான காரணங்கள் இந்த லெட்டர்ல இருக்கு. இது உங்க பையனுக்கு, இது உங்களுக்கு. எனக்குமா? உங்க பையனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒரு முடிவுக்கு வாங்க, அது நல்ல முடிவா இருந்தா நான் உங்க வீட்டுக்கு மறுமாளா வருவேன், இல்லனா நாமினி அஜய், சன் ஆஃப் மிஸ்டர் பத்மநாபனுக்கு 1 crore வரும் நான் செத்ததுக்கு அப்புறம். இந்த லெட்டர் இன்னைக்கு கொடுக்கறதால எதெது உடைய போகுதோ என்னமோ. பாக்ஸி, ஒரு வீட்டில் உடையிற மாதிரி இத்தனை பொருள் தேவையா? அவளுக்கு என்ன எழுதி விட்டாள், அகப்பட்டவன் நான் அல்லவா, அகப்பட்டவன் நான் அல்லவா. வீட்டை காலி பண்ண போறியா? இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டையே காலி பண்ண போற. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னால எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு தான் என் முயற்சி. இதை பாருப்பா, ஊரெல்லாம் இன்சூர் பண்ணிட்டேன், இந்த வீட்டை இன்சூர். அந்த வாட்சை கொடு. ஏன்பா? கொடுத்துருப்பா,
ரொம்ப காஸ்ட்லி, ப்ளீஸ். தேங்க்யூ. இருக்கிறது ஷர்ட் பேண்ட் தான், உடையாது, கிடியும், பரவாயில்ல, தச்சுக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தாம்பா, கடவுளே கருமாறி காப்பாத்து. இது உனக்கு, இது எனக்கு. எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்றது இதில் நல்லா எழுதி வச்சிருக்கப்பா. என்னப்பா இது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போய் லெட்டரில் எழுதிக்கிட்டு? நான் எழுதலப்பா, சோனியா. சோனியா? அவன் ஐயா, அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு லெட்டர். ஓ, ரெக்கமெண்டேஷனுக்காக உங்ககிட்ட வந்துட்டாளா? பாலிசி ஏதோ போடுறேன்னு சொன்னாளா? ஆமா. அதுக்காக ஏன்பா இப்படி போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? அங்கிள், உங்க சன் நான் கொடுத்த லெட்டர் கிழிப்பாருன்னு தெரிஞ்சுதான் கிழிக்க முடியாத சிந்தட்டிக் பேப்பர்ல எழுதிருக்கேன். அதை கிழிக்கிறதுக்காக உங்க சன் ஒரு ருத்ரதாண்டவமே ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச குணமே அவரோட கோபம் தான். அங்கிள், அங்கிள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இந்த லெட்டரையும் அவர் கிழிக்க. ரூபா போச்சது. ஏ கண்ணா, அந்த பொண்ணை பார்த்தா நல்லவளா இருக்காடா, ஏன் அவளை அவாய்ட் பண்ற நீ? அப்பா, நீ நினைக்கிற மாதிரி அது ட்ரூ லவ் கிடையாது, சும்மா பொழுதுபோக்காக ஆடுற பணக்கார விளையாட்டு. பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த பொண்ணு 1 crore ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருக்கா. நீ நல்ல முடிவு எடுக்கலன்னா செத்து போயிடுவாடாவ. அவளா சாவா, நம்மள சாவடிப்பா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஆத்மார்த்தமா உன்னை லவ் பண்றான்னு தோணுதுடா. அப்பா, முடிவா சொல்றேன் கேட்டுக்க, வீண மனசுல கற்பனைகளை வளர்த்துக்காது. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணை நீ மறந்துரு. பைத்தியம் மாதிரி அது புனிதமான லவ், ஆத்மார்த்தமான லவ்னு புலம்பாதீங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை பாழாக்கிடாதீங்கப்பா. அம்மா இல்லங்கிறதுக்காக சச்சே பாடா. போப்பா வர்றேன். அங்கிள், உங்களுக்கு இந்த வயசுக்கு மேல காதலா? என்னால நம்ப முடியல அங்கிள், என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? வயசுக்கு மீறி ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. உங்க காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அங்கிள், தயவுசெய்து நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணை பறந்துருங்க அங்கிள், ப்ளீஸ், ப்ளீஸ். கதையை மாத்திட்டன பாவி, ப்ளீஸ். எனக்்கு